யாரா போட்டது? தெருவுல பிச்சை எடுத்த சின்ன பையனா? சின்ன பையனா? ஆமா. பெரிய வேலை பண்ணிட்டான்டா. அவன் எனக்கு வேணும். அவனை என் கையால போடணும்டா. அப்பதான் ரெண்டு குடும்பத்தோட வலி அவனுக்கு தெரியும். படிக்கிற வயசுல போய் வேலை கேக்குறான் பாருங்கடா. டேய் போய் படிடா. நான் படிக்கலங்கய்யா. என் தம்பிங்க படிச்சா போதுங்கய்யா. அவங்க பெரிய ஆள் ஆகணும்யா. நான் இங்கே இருந்துறேன்யா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்யா. தம்பி உன் பேர் என்னப்பா? எனக்கு பேரெல்லாம் இல்லங்கய்யா. எல்லாரும் என்ன வாடா போடாதான்யா கூப்பிடுவாங்க. எந்த பொருளும் இல்லாம போட்ட பாரு. இன்னையில இருந்து உன் பேர் பொருளுடா. இப்ப சொல்ற எனக்கா மனசுல எனக்கா பாசனா என்னன்னு தெரியாது. பொதுவா தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மேல மட்டும்தான் எல்லாரும் பாசம் வைப்பாங்க, பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் எங்கேயோ பிறந்த தோ இவங்க மேல பாசம் வச்சேன். சொந்த தம்பியா நினைச்சேன். இவங்களுக்காக தான் கத்தி எடுத்தேன், கஞ்சா வித்தேன். நான் பிறந்தது யாருக்குன்னு தெரியாது, ஆனா நான் வாழ்றது என் தம்பிங்களுக்காக மட்டும்தான். போ போய் உன் அப்பன் சொல்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. அதை விட்டுடு காதலு கத்திரிக்கான்னுட்டு போ. அதான் அவன் முடிவை சொல்லிட்டான்ல, இன்னையே அவனே பார்த்துட்டு இருக்க. வா நம்ம பாத்துக்கு போலாம். கொஞ்சம் இருங்கப்பா. யோ நீ மட்டும் யாருன்னு தெரியாத தம்பிங்க மேல பாசம் வைக்கலாம், ஆனா நான் வச்சா தப்பா? சொல்லியா பாசம் கூட பாக்குறவங்க மேல மட்டும்தான் வரும், ஆனா காதல் அப்படி இல்ல. உன்னை பார்த்தாலும் பாக்கலன்னா கூட அது வரும். உன்னை யாரும் தெரிஞ்சுட்டு தான் நான் லவ் பண்ண, அது எனக்கு தப்பா தெரியல. உன் தம்பிங்களுக்காக தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு கேட்டுக்கோ, நான் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அடியா அடி, உன்னால முடியாதுல்ல. ஏன் தெரியுமா? என்ன உன் மனசுல நான் இருக்கேன். மரியாதையா சொல்றேன், உன் பொண்ண கூட்டுன்னு போனக்கு தெரியும். உன் மனசுல நான் இருக்கேன், உன்னால மறைக்க முடியாது. உன் முகத்துல அது தெரியுது. நான் மண்ணுக்குள்ள போனாலும் உன் நினைவிய மனசு விட்டு போகாது, போகாது, போகவே போகாது. நம்ம தோத்து போனதுக்கு காரணம் அந்த பொருள் தானே. அவனை அன்னைக்கே போட்டுக்கணும். இப்ப மட்டும் என்ன, அவனை நான் போட்டு தள்ளுறேன் சுடுகாட்டுக்கு. இன்னைக்கு பசங்களை வர சொல்லுங்கடா. சரி பொருளை போடுறேன், வாங்கடா.
என்னடா நீ நிறைய பேர் ஜோடி ஜோடியா வராங்க. நீ சனிக்கிழமையில சனி போன தனியா போவாதுன்னு சொல்லுவானுல்ல, அதான். அது சரி, நம்ம பசங்க நம்ம அண்ணாட்ட காசு வாங்க போயிருக்கானுங்க சரக்கு அடிக்கிறது. பெருமாளுக்கு வந்துடுங்க, நீ உசார நான் போய் பசங்களை வச்சாடுறேன். சாப்பிடாம இருக்க, சாப்பிட்டு தொலைய. எனக்கு பசிக்கல, போதுமா? ஏண்டி ரெண்டு நாளாவா பசிக்கல? ஏன் எங்க உயிர் எடுக்கிற? சாப்பிட்டு தொலைய. குழந்தைய ஏண்டி திட்டுற, நீ சாப்பிடுமா? ஏய், எவ்வளவு ஒரு பொறுக்கிக்காக நீ சாப்பிடாம இருந்து என்னடி பிரயோஜனம்? சீதா, அப்பா சொன்ன கேட்க மாட்டியா? நீ சாப்பிடுமா? இந்த பாரு, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான். பேசாம அவனை மறந்துட்டு என்ன நான் சொல்றேன்? முடியலப்பா, என்னால அவனை மறக்க முடியலப்பா. சாப்பிட முடியல, தூங்க முடியல, சத்தெல்லாம் போல இருக்குப்பா. நான் ஐரோட்ல கூட்டம், அதை பத்தி பேசினா தான் உனக்கு பிடிக்காது. ஏய்,
சொல்றா. சீதாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன பெத்தவங்களோ என்ன பொண்ணா பாக்குறதோ படமா பாக்குறதோ பதில் தான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீலம் என்னால வாழ முடியாது. நானே போயிடுறேன். இனிமே இந்த தொல்லையெல்லாம் இருக்காது. போறையா? போறேன். சீனா போற சீன் இல்ல. இன்னைக்கு நைட் வரைக்கும் உனக்கு டைம். எல்லாம் வந்து ஏத்துக்கலன்னா என்ன உயிரோடய பார்க்க முடியாது.